எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கன்னியாகுமரி ஆர்பிஎஸ் சென்ட்ரல் ஸ்கூல் மாமட்டுக்கடை சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கேன். ஸோ 11th 12th அங்கே தான் படிச்சிருக்கேன். ஸோ நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 12th 90% ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து நான் வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி தான் வந்து என்னுடைய போர்டு எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன். திறனாளி மாணவி உதவியாளர் இல்லாமல் லேப்டாப் மூலியமாக சிபிஎஸ்சி பிளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ தேசிய அளவில் வெற்றி பெற்று சாதனை பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர் குறிச்சியை சேர்ந்தவர் எட்வின் ஜோஸ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ரேடியோகிராஃபரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏஞ்சலின் லிபிகா அப்படின்ற மகள் இருக்காங்க. இவங்க 1.5 வயசுல இருக்கும் போதே 100% கண் பார்வையை இழந்திருக்காங்க. இப்ப இவங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதிருக்காங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல மார்த்தாண்ட மார்பிஏ ஸ்கூல்ல மற்ற மாணவர்கள் மத்தியில உதவியாளர் இல்லாம அவங்களே லேப்டாப் மூலியமா தேர்வு எழுதி இப்போ 449 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. உதவியாளர் இல்லாம எக்ஸாம் எழுதி குமரி மாவட்டத்தின் முதல் மாற்றுத்திறனாளி மாணவி அப்படின்ற தகுதியை பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலயே பார்வை குறைபாடு இருந்திருக்கு. நாட்கள் போக போக முழு பார்வையும் படிப்போயிருக்கு. ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்காக மதுரை போயிருக்காங்க. அப்போ கோயம்புத்தூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி ஓவியாவை மீட் பண்ணிருக்காங்க. அவங்க உதவியாளர் இல்லாம லேப்டாப் மூலமா தேர்வு எழுதியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தோட உதவியோட இப்ப பிளஸ் டூ எக்ஸாம் எழுதி அதுல சூப்பரா மார்க்கும் வாங்கியிருக்காங்க. இந்த மாணவிக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.